நேச்சுரல் ஸ்டார் நானி அவங்களுடைய 30th மூவியோடைய அப்டேட் தான் வந்திருக்கேங்க. ஸோ இது வரைக்கும் பல படங்களை வந்து வெற்றிகரமாக கொடுத்துருக்கக்கூடிய நானி அவர்களுடைய அடுத்த படத்தை அறிமுக இயக்குனர் ஷௌரவ் அவங்க வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து வைரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நானியோட மிருனால் தாக்கூர் அவர்கள் வந்து ஜோடி சேர்ந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு தற்காலிகமாக வந்து நானி 30 சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ படத்தினுடைய பெயரும் வந்து ஹாய் நானான்னு சொல்லி கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய கிளிம்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் லுக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குதுங்க. மைத்ரே மூவிஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மலையாளத்தில் தான் வந்து பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து ஜூனியர் லால் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் டொவினோ தாமஸ் வந்து இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அவரோட சேர்ந்து சௌபின் ஷாஹிரோ வந்து நடிக்கிறாங்க. படத்தினுடைய பெயர் நடிகர் திலகம். அண்ட் இந்த படத்தை வந்து மைத்ரே மூவிஸ் மட்டும் இல்லாமல் காட் ஸ்பெயினும் வந்து சேர்த்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க மலையாளத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணதே கிடையாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எஸ் அவங்களோட லாஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க நல்ல பிரம்மாண்டமாக. ஸோ இந்த படமும் வந்து நல்ல பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்காக ரொம்ப பெரிய அளவில் திட்டமிட்டுருக்குறாங்களா. ஸோ இந்த அப்டேட் வந்து இப்போ படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. ஜி பிரகாஷ் அவங்களுடைய மியூசிக்கில் மார்க் ஆண்டனி படத்தில் விஷால் மற்றும் எஸ் ஜே சூர்யா அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை வந்து அத்வைக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தில் ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அது வேறு எதுவும் இல்லைங்க, ஜி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்கில் நம்மளுடைய டிஆர் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு, அதிருது பதறுதுன்னு சொல்லிட்டு மார்க் ஆண்டனி படத்தில். அந்த மேக்கிங் வீடியோ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ் டிஆர் நம்மளுடைய எம்எஸ்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் தோனி என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷனில் முதல் முறையாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் தமிழ் படம் லெட்ஸ் கெட் மேரேஜ் சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாண் அவர்கள் தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரைலர் லான்ச்சுக்காக சென்னை வந்திருந்தார். ஸோ அப்போ நடந்த இந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. ஆசிர்வாத் மூவிஸ்னுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்குங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் அதாவது லீட் கேரக்டரில் வந்து மலையாள ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மோகன்லால் அவர்கள் தான் வந்து நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடியவர் யார்? எஸ் ஜிது ஜோசப் அவர்கள் தான். ஆல்ரெடி திருஷ்யம் படத்தில் வந்து அண்ட் 12th மேன்லேயும் வந்து இவங்க ரெண்டு பேருடைய காம்போ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்குது. அண்ட் எப்பவுமே ஜித்து ஜோசப் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து ஒரு சுவாரஸ்யம் குறையாமல் அப்படியே கொண்டு போகிறதுல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பர்சன் சொல்லலாம். ஸோ டெஃபினெட்லி இந்த படமும் அந்த ஜேர்னரில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். அண்ட் அதை தவிர்த்து இன்னும் வேறு எந்த அப்டேட்டும் அவங்க ஒன்றும் கொடுக்கல. பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் மற்ற காஸ்ட் அண்ட் க்ரோவை பற்றி அப்டேட் கொடுப்போன்ற அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. கபீர்கான் அவங்களுடைய டைரக்ஷனில் கார்த்திக் ஆரியான் இப்போ நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் தான் சந்து சாம்பியன். அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங்காக இப்போ லண்டனுக்கு போயிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்கிறாரு. ஸோ என்னுடைய கெரியர்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பக்கம் தான் இந்த ஷூட்டிங். ஸோ இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி இந்த சந்து சாம்பியனுன்றது ஒரு ஒரிஜினல் சம்பவத்தை தழுவி எடுக்கக்கூடிய ஒரு படம்னும் போது அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் அதிகமாக தான் போடணும். ஸோ அதை பற்றி தான் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இது அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நஹஸ் ஹிஹாயத் அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ அடுத்ததாக மலையாளத்தில் ஆர்டிஎக்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ஓணம் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனி வர்கீஸ், மஷேன் நிகம் இவங்களோட சேர்ந்து நீரஜ் மகாதேவ் இவங்களாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்கான ஒரு படமாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்க போகுது. அண்ட் அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பறிவன் ரெட்வின்ஸ் அவங்க தான் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு ஆக்ஷன் பிளாக்டான ஒரு படமாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த படத்தை ஆகஸ்ட் 25 தியேட்டரில் பார்க்கலாம்.
ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய இயக்கத்தில் இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லால் சலாம். இதில் வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் இன்னும் வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், விக்ராந்த், நம்மளுடைய கபில் தேவ் அவர்கள் இவங்களை வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன் அந்த ஷூட்டிங்லாம் வந்து முடிஞ்சிடுச்சுங்களாம். ஸோ அதனால் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருக்கு கேக் கட் பண்ணி ஒரு சென்ட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சம்மர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு.